வணக்கம். இப்போ சிட்டிங் போஸ்டரில் ஒரு ஃப்ரண்ட் பெண்டிங், ஒரு பேக் பெண்டிங், சைட் பெண்டிங், ட்விஸ்ட், அதாவது உட்கார்ந்த நிலையிலேயே, இதே மாதிரி உட்கார்ந்த நிலையிலேயே வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எளிய முறை இதில் பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங்கில் நல்ல மூச்சை இழுத்துக்கிட்டே முன்னாடி வரும். ஐந்து முறை பண்ணலாம். அதே மாதிரி சைடை இடது கை இப்படி கீழே வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி செய்யும்பொழுது நம்மளுடைய பான்க்ரியாஸ், லிவர் ரெண்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக, அதாவது உட்கார்ந்த நிலையிலேயே நம்ம பண்ணலாம். கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம டெய்லி பண்ணலாம். ஒவ்வொரு மெத்தடும் ஒரு 10 டைம்ஸ் வந்து அவங்க பண்ணலாம். இதுலேயே ஒரு ஃப்ரண்ட் பெண்டிங் வந்திருக்கு, ஒரு பேக் பெண்டிங் வந்திருக்கு, அதே மாதிரி சைடு ட்விஸ்டிங் சைடும் வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம முதுகு தண்டை எப்படி திருப்புறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த வலது கையை எடுத்து இந்த முழங்கால் பகுதியில் அப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த கையை அப்படியே பின்னாடி திருப்பி நம்மளால் எவ்வளோ திரும்ப முடியுமோ அவ்வளோ திரும்பலாம். இப்படி திரும்பி அந்த நிலையில் உட்காந்து மெல்ல திரும்பி நிலைக்கு வரோம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமாக திரும்புகிறோம். இந்த கையை எடுத்து இந்த முழங்கால் வச்சுக்கிறோம். இந்த கையை எப்படி திருப்பி பேக்கில் வச்சுக்கிறோம். நல்லா திருப்பிட்டு முதுகை நல்லா திருப்புகிறோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருப்பலாம். திருப்பிட்டு அதே மாதிரி ப்ரீத்திங் வந்து நோஸில் வந்து இன்ஹேல் பண்ணுறோம், மவுத்தில் எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். நிலைக்கு வர்றோம். இப்போது ரெண்டு கையும் கால்கள் நல்லா பேச்சுக்கலாம். ரெண்டு கையும் பின்னாடி இப்படி கட்டிட்டு பின்னாடி வந்து நீங்கள் இப்படி கட்டிக்கலாம். கட்டிட்டு மூச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நன்றி.